Hi friends, இன்னைக்கு ஈஸியான க்ளோயிங் ஃபேஸ் ஃபார்முலா நம்ம வீட்டில் இருக்க பொருட்களையே வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செம்பருத்தி பூ எப்போவுமே நம்ம வீட்டு பக்கத்துலேயோ வீட்லேயோ எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆரஞ்சு வந்து நம்ம வீட்டில் எப்போவும் சாப்பிட்ற நார்மல் ஆரஞ்சோட தோல் மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஆரஞ்சு தோல்லையே வந்து விட்டமின் சி நிறையா இருக்கும். இதையும் அந்த செம்பருத்தியும் யூஸ் பண்ணுறப்ப ஆரஞ்சு அந்த பீல் இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். செம்பருத்தி பூ யூஸ் பண்ணுறப்ப அது வந்து நம்ம ஸ்கின்னோட கலரை லைட்டன் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோயிங் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகிறது நம்மளுக்கே தெரியும். இந்த செம்பருத்தி பூவை வந்து நம்ம நல்லா கழுவி வச்சுக்கலாம். ஒரு 4-5 தடவை அலசிடுங்க. அலசிட்டு அந்த இதழ்களை மட்டும் பிச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ செம்பருத்தி பூக்குன்னு தனியாக ஒரு வாசமோ டேஸ்ட்டோ அந்த மாதிரி இருக்காது, கலர் மட்டும்தான் அதுக்கு கிடைக்கும். இந்த ஆரஞ்சோட வாசம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இதில் வந்து நம்ம வச்சுருக்க ஆரஞ்சு தோலை வந்து போடுங்க. அதுக்கப்புறம் பிச்சு வச்சுருக்க செம்பருத்தி பூ இதழ்களையும் அதோட சேர்த்திடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு ஒரு கால்வாசிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் போதும். அந்த அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டி அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிடணும். இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு செம்பருத்தி பூனால். இந்த இதுவும் வெந்து நல்லா அந்த ஆரஞ்சோட வாசமும் அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ இந்த தண்ணியை மட்டும் ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் 1.5 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் ஒரு தடவைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். 2 பேர் கூட அது போட முடியும். 1.5 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணால் மீதியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே மூடி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம அதை ரீயூஸ் பண்ணலாம். பாருங்கள், 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. இது கூட கடலை மாவு சேர்த்தி கொஞ்சமாக தேன். இது நார்மல் டு ட்ரை ஸ்கின்னுக்கு எப்போவுமே வந்து அந்த ஹனி வந்து மிக்ஸ் பண்ணுறது நல்லது. ரொம்ப ட்ரை ஆகாமல் ஸ்கின்னோட மாய்ஸ்சரை வந்து அது பாதுகாக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக கலந்துக்குங்க. எப்போவும் ஃபேஸ் மாஸ்க் ஏதாச்சும் அப்ளை பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளென்சர் போட்டு க்ளீன் பண்ணுங்கள். இப்போ கிளென்சர்லாம் போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரே 1 டீஸ்பூன் மில்க் காட்டனில் வச்சு நல்லா ஃபேஸில் ஃபுல்லாக இந்த அளவுக்கு மில்க் படுற மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டே இருங்க. அதுவே வந்து போயிடும். வாஷ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டிஷ்யூ வச்சு அப்படியே தொடச்சிருங்க. நல்லா சுத்தமாக ஆயிரும். அதுக்கப்புறமேல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாஸ்க்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி தின்னாக அப்ளை பண்ணாலே போதும். ரொம்ப வந்து நிறைய போட வேண்டாம். கழுத்து சுற்றியும் ஃபேஸ் முழுக்க முகம் முழுக்க இதை போடுங்க. போட்டுட்டு ஒரு 15-20 நிமிஷம் மட்டும் விட்டுருங்க. ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் விடணும்னு அவசியம் இல்லை. அமைதியாக வந்து ரிலாக்ஸ் பண்ணி படுங்க. அதுக்கப்புறமேலு தண்ணியில் நார்மலாக வாஷ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த 2 கைக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே வித்தியாசம் தெரியும். வீக்லி 2-3 டைம்ஸ் போடுங்க. ஒரு 4 வீக்ஸுக்கு அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமேலு வீக்லி 1 போட்டிங்கன்னா போதும். இதை செஞ்சு பாருங்கள். ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.